இந்த கட்சி எப்படி தொடங்கப்பட்டது எந்தெந்த தலைவர்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு அப்ப அத்வானி முரளி மனோகர் ஜோஷி அடல் பிகாரி வாஜ்பாய் இவங்க எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தொடங்குறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் எவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்திருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல இந்தியாவை எவ்வளவு நாட்கள் ஆண்டுருக்காங்க இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வெற்றியை லோக்சபா வெற்றியை வந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை எந்த கட்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு

பிரதமர் மோடியினுடைய முகம்தான் ஞாபகம் வரும் ஜே பி நட்டா அமித்ஷா போன்ற தலைவர்கள் தெரியும் இன்றைக்கி பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துருந்தாலும் தொடக்கத்தில் இந்த கட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கட்சி எப்படி தொடங்கப்பட்டது எந்தெந்த தலைவர்கள் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜனசங் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி தொடங்குகிறாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ட்யூரிங் த எமர்ஜென்சி பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லைக் மைண்டட் கட்சிகளோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனசங் வந்து கூட்டணிக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஜனதா கட்சி ஆட்சியை இழக்குது இப்போ ஆட்சியை இழக்கும் போது பொதுவாக ஜனசங்கில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அங்கங்கே வந்து ஆயிட்டாங்க அப்போ இந்துத்துவா கொள்கையை இன்னும் பெட்டராக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் ஐடியாலஜியை இன்னும் மக்கள் மத்தியில் நல்லா எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு அப்போ அத்வானி முரளி மனோகர் ஜோஷி அடல் பிகாரி வாஜ்பாய் இவங்க எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தொடங்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவங்க வந்து தனித்து போட்டிடுறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இரண்டு இடங்களில் வெற்றி அடைகிறாங்க ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து இன்னொன்று வந்து குஜராத்லேருந்து இருந்து பிரதேஷ்லேருந்து ஜக்கா ரெட்டி அப்படின்றவர் வந்து ஜெயிக்கிறாரு அதே மாதிரி குஜராத்தில் ஏகே படேல் அப்படின்றவர் வந்து ஜெயிக்கிறார் போட்டிட்டு அந்த முதல் தேர்தலில் இண்டிபெண்ட் பார்ட்டியாக தனித்து போட்டிடுறாங்க அந்த முதல் தேர்தல்லே வந்து இரண்டு இடங்கள்ல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து எண்பத்தி ஐந்து இடங்களில் பாஜக வெற்றி அடைகிறாங்க அப்போ விபிசிங் தலைமையில் வந்து தேசிய முன்னணி கூட்டணி அப்படின்றது வந்து நிறுவப்படுது அந்த கூட்டணிக்கு வந்து பாஜக ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த கூட்டணிக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து பாஜக வித்ரா பண்ணுறாங்க வித்ரா பண்ணும்போது மீண்டும் வந்து ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் நூற்றி இருபது இடங்களில் பாஜக ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நூற்றி அறுபத்தி ஒரு இடங்களில் வெற்றி அடைகிறாங்க பாஜக முதல் முறையாக மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெறாங்க ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாததின் காரணமாக வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு வந்து பதிமூன்று நாட்களில் கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி அடைகிறாங்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு வாஜ்பாய் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது ஒரு வருடம் இப்படி போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏன்னா வந்து மேஜரான அலைன்ஸ் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு ஏடிஎம்கே தான் திடீர்னு ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்த அந்த ஆதரவை வந்து வித்ரா பண்ணுறாங்க வித்ரா பண்ணவுடனே வாஜ்பாய் அரசு கலைக்கப்படுது அதுக்கு பிறகு ஒரு மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்து என்டிஏ அலைன்ஸ் வின் பண்ணுறாங்க பாஜக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பெற்ற அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களை வந்து ரிட்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது ஸோ அப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்றது வந்து பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு வருடமாக பார்க்கப்படுது காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் ஒரு ஃபைவ் இயர் கம்ப்ளீட் டேர்ம் வந்து வாஜ்பாய் தான் பிரதமராக இருந்தார் அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து நிறைய திட்டங்களை வந்து வாஜ்பாயால் செயல்படுத்த முடிஞ்சுது அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறுறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக ஒரு எதிர்கட்சியாக வந்து நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா நிறைய கேம்பெயின் பண்ணாங்க இந்தியா ஷைனிங் கேம்பெயின் அப்படின்னு நிறையா கேம்பெயின்லாம் பண்ணாங்க பட் அந்த எந்த கேம்யினுமே வந்து ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் பாஜகவுக்கு ஃபேவர் பண்ணலை அதனால் அவர்களால் எதிர்க்கட்சியாக மட்டுமே வர முடிஞ்சது அப்படின்றது வரலாறாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் பாஜக வந்து நூற்றி பதினாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பெரிய அளவில் பாஜகவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது பாஜகவினுடைய கோல்டன் இரா ஸ்டார்ட் பண்ண வருடம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் வந்து குஜராத் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றத முன்னிறுத்தி மோடி அவர்களை வந்து பிரதமராகினது ஒரு பெரிய வெற்றியை வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்தி தந்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றாங்க ஒரு பெரிய வெற்றியை ஒரு இமாலய வெற்றியை வந்து பாஜகவால் பதிவு செய்ய முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது வரையும் பாஜக பண்ண பல விஷயங்களை முன்னிறுத்தி பல்வேறு திட்டங்களை வந்து நாங்கள் சரியாக செயல்படுத்தியிருக்கோம் லாஸ்ட் மேன் வரையும் நம்மளுடைய திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத வந்து மையப்படுத்தி அவர்கள் பண்ண கேம்பெயின் எல்லாமே வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வெற்றியை விட ஒரு பெரிய அளவிலான ஒரு வெற்றியை வந்து ஒரு வெற்றியை அவர்களால் பெற முடிஞ்சது முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்து பாஜக தனிப்பெரும் கட்சியாக வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்றத பார்க்குறோம் பாஜக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க பாஜகவை பார்த்தோன்னா எப்போவுமே காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குறதுதான் எங்கள் லட்சியம்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறாங்க செயல்படுறாங்க என்னென்னா இத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்காங்களே ஒரு கடந்த முப்பது வருஷத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோடி ரெண்டு டேர்ம் இருந்துட்டார் வாஜ்பாய் மூன்று முறை பிரதமராக இருந்துட்டார் அப்போது எவ்வளவு நாட்கள் தான் பிஜேபி இதுவரை ஆட்சியில் இருந்திருக்கு காங்கிரஸ் தான் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கட்சி நமக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் எவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்திருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் இந்தியாவை எவ்வளோ நாட்கள் ஆண்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் வந்து காங்கிரஸ் ஐம்பத்தி ஒரு வருடங்கள் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாட்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரையில் பதினைந்து வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இரண்டு வருடங்கள் நூற்றி இருபத்தி ஒரு நாட்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்படின்றது வரலாறாக இருக்குது இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வெற்றியை லோக்சபா வெற்றியை வந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை எந்த கட்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நானூற்றி பதினைந்து இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க காரணம் வந்து இந்திரா காந்தியுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய மாசிவான ஒரு எலெக்ஷன் வெற்றியை வந்து காங்கிரஸால் பெற முடிஞ்சது இதுதான் இன்ன வரையும் இன்றைக்கி டேட் வரையும் ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்குது அப்படின்றது பார்க்குறோம் அதுக்கெடுத்த வெற்றி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் மோடி வந்து முந்நூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெற்றது தான் பெரிய வெற்றியாக இருக்குது ஈவன் ராஜீவ்காந்தி மறைந்த போது கூட வந்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் மட்டுமே காங்கிரஸால் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்றது ஒரு வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய நம்பர்ஸோடு அவங்க ஆட்சிக்கு வராங்க இப்படி தேர்தலுக்கு பிறகு தேர்தல் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொடர் வெற்றிகளை பாஜக குவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அண்மை காலங்களில் இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க எலெக்ஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க பாஜகவுடைய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது லீடர் ஐடியாலஜி கேடர் இந்த மூன்று விஷயங்களை மையமாக வச்சு தான் வந்து அவங்களுடைய எல்லா திட்டங்களுமே தேர்தல் திட்டங்களுமே இருக்கும் அதாவது ஒரு தலைவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து எப்போயுமே அவங்களுடைய கேடர்ஸ் இருப்பாங்க இப்போ நம்ம காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா தலைமை ஒன்று சொல்லும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிர்வாகிகள் ஒன்று சொல்லுவாங்க அது தொண்டர்கள் மத்தியில் போகும்போது தொண்டர்களும் வெவ்வேறு விதமாக பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் அந்த தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமையினுடைய அறிவுறுத்த அறிவுறுத்தலின்படி அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல தான் கேடஸ் இருப்பாங்க இப்படி தான் அந்த கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது பாஜகவுடைய பெரிய பலமே அதோடைய ஐடியாலஜி இப்போ காங்கிரஸ்க்கு பற்றி நம்ம பேசும்போது காங்கிரஸுடைய பெரிய பலம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் ஃப்ராட்டர்னிட்டி அதை சொல்லுவோம் நம்ம ஏன்னா நிறையா பேர் ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள் வந்து காங்கிரஸ் சுற்றி இருப்பாங்க தலைவர்கள் வந்து இன்டலெக்சுவலாக பேசலைனா கூட காங்கிரஸுடைய சித்தாந்தத்தை அதோடைய ஐடியாவை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க பாஜகவை பொறுத்தவரையில் ஐடியாலஜின்றது அந்த கட்சியுடைய பெரிய பேஸாக இருக்குது ஸோ அப்போ அதை பிலீவ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இருக்காங்க அந்த ஐடியாலஜியை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு லைக் மைண்டட் ஆட்டிடியூட் இல்லை ஆட்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக இருப்பாங்க அது மாதிரி பாஜகவுடைய பெரிய பலமாகவும் ஐடியாலஜி இருக்குது மூணாவது அவங்களுடைய கேடர் சப்போர்ட் எப்போயுமே பாஜகவுடைய கேடர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அந்த கட்சியை வந்து மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து பேசணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து பாஜகவினுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் இந்த ஃபோர் டிகேட்ஸ் நாற்பத்தி மூன்று வடங்களில் வந்து பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்றது எந்த கட்சியாலையும் சாதிக்க முடியாத ஒரு அசூர வளர்ச்சி இன்னைக்கு வந்து உலகளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக தான் வந்து ஒரு லார்ஜஸ்டு பார்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் இடத்துல தான் வந்து இரண்டாவது இடத்துல தான் வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி பேர் வந்து பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு பாஜகவுடைய அந்த கேடர் சப்போர்ட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ வந்து பாஜகவுடைய இந்த எலெக்ஷன் விக்டி ரெண்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து அவ்வளோ எளிதாக இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தாங்க ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து காங்கிரஸ்ட்ட இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைமையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது யார் தலைவராக போகிறா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது ராகுல் காந்தி வந்து கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணலை அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது இடைக்கால தலைவராக வந்து சோனியா காந்தி இருப்பாங்க அதுக்கு பிறகு ராகுல் காந்தி நிறைய குழப்பங்கள் இருந்தது அந்த கட்சிக்குள்ளே ஒரு தெளிவான ஒரு பார்வையில் எப்படி மக்கள் மத்தியில் போகணும் எப்படி எதிர்க்கட்சியில் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு தெளிவான ஆட்டிடியூட்டோட டிஜிட்டல் மீடியம் உடைய சப்போர்ட்டோட அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து சரியாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் கர்நாடகாவில் அவங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி பெரிய உத்வேகத்தை அந்த கட்சியுடைய தலைமை எதிர்கட்சி எல்லாத்துக்குமே ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் இப்போ ராகுல் காந்தி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து ராஜஸ்தானில் மற்ற இடங்கள்லெலாம் அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் எல்லா இடத்துலையும் வந்து மக்களோட போய் மக்களாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார் ட்ரக் டிரைவர்ஸோட அவர் ட்ராவல் பண்ணதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது டெல்லி வரையும் ட்ராவல் பண்ணார் ஸோ இப்போ மக்களோட அவர் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த பழக்கம் வந்து ஓரளவு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ராகுல் காந்தியை பற்றி பாஜக சொல்லக்கூடிய விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பப்பு இமேஜை வந்து அடிக்கடி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத பாஜக புரிஞ்சிருக்கு அதனால் பாஜக வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டடாக அவங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தியுடைய பாப்புலாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றதுனாலையும் எதிர்கட்சிகள் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் வந்து அமைவதற்கான ஸ்கோப்பு இந்த தேர்தலில் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க பல்ஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த எலெக்ஷனை வந்து பாஜக ஒரு சாதாரணமாக அணுக போகிறது இல்லை அப்படின்றது மட்டும் தெரியும் பாஜகவை பொறுத்த வரையில் ஒரு கிளியர் மேப் வந்து இந்த எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க அதில் வந்து நூற்றி அறுபது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்தது அந்த நூற்றி அறுபது தொகுதிகளில் வந்து மத்திய அரசுடைய திட்டங்களை இன்னும் எப்படி பெட்டராக அவங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு புரிய வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்றது வந்து பாஜகவுடைய முதல் திட்டமாக இருக்குது அதனால் வந்து ரெண்டு பிளானை அதை பிரிச்சுருக்காங்க அதாவது ஒரு எண்பது தொகுதிகளில் வந்து பாஜகவுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா வந்து ஒரு எண்பது தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணுவார் மீதி இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் ஸோ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அந்த நூற்றி அறுபது தொகுதிகள்லையும் ஓரளவு நம்ம வந்து நம்மளுடைய செல்வாக்கை வளர்த்தெடுக்கணும் அப்படின்றது தான் ஃபோக்கஸாக இருக்குது பிரதமரை பொறுத்த ஒரு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஐந்து பொதுக்கூட்டங்களும் ரேலீஸும் அங்கே நடத்துகிறதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ இந்த நூற்றி அறுபது தொகுதிகளும் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கேரளா அப்புறம் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் ஒடிசா அந்த மாதிரியான ஸ்டேட்டில் தான் அந்த நூற்றி அறுபது தொகுதிகளும் வருது இப்போ கர்நாடகாவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி வின்னாக இருக்க போகிறது இல்லை அப்படின்றது ஒரு பெரிய பாரமாக வந்திருக்கு ஏன்னா கர்நாடகாவில் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இருபத்தெட்டு தொகுதிகளில் இருபத்தஞ்சு தொகுதிகளில் வின் பண்ணாங்க ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு வெற்றி அவர்களால் பெற முடியுமா இல்லை ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் வந்து சற்று கடினமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் காரணம் வந்து இங்கே கர்நாடகாவில் இப்போ ஒரு பெரிய ஒரு மாசிவான வெற்றியை வந்து காங்கிரஸ் பெற்றாங்க ஸோ அப்போ அது வந்து ஒரு ஈஸி வின்னாக இருக்க இல்லை அப்படின்றது மட்டும் தெரியும் அதனால் இப்போ பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்றது நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது